பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். இந்து பண்டிகைகள் மற்றும் கோவில் திருவிழாக்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் தாத்பரியம் உண்டு. சில திருட்டு குருட்டு கும்பல் எதையும் விமர்சிப்பது குறிப்பாக இந்து மதம் ஆன்மீகம் குறித்த நம்பிக்கைகளை தகர்ப்பதற்காக பல்லாயிரம் கோடி செலவு செய்து வருகின்றனர். குறிப்பாக கல்வித்துறையில், திரைத்துறையில், ஊடகத்துறையில், சமூக தொண்டு துறையில் இதற்காக பணம் முதலீடு செய்கின்றனர். நமது கல்வி முறையை பற்றி தேசிய கவி பாரதியார் எழுதும் போது நமது கல்வி முறையிலே எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றன. இவற்றுள்ளே ஒரு முக்கியமான குறையை பற்றி இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகின்றோம். நம் பாடசாலைகளிலே இந்நட்டு புராதன மகான்களையும் வீரர்களையும் பற்றி சரியான பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. இந்த விஷயத்தை பற்றி எத்தனை பக்கங்கள் எழுதினாலும் போதாது. எனினும் இங்கு அதை மிகவும் சுருக்கமாக விவரிப்பது பயனில்லாத விஷயமாக மாட்டாது. நம் வாலிபர்கள் பாடசாலைகளிலே சுதேச மகன்களை பற்றி மிகவும் இழிவான எண்ணம் கொண்டு வளர்கிறார்கள். முக்கியமாக கிறிஸ்தவ பாடசாலைகளில் இவ்விஷயமாக ஏற்படும் கெடுதிக்கு அளவில்லை. வியாசர், யாக்ஞவல்கியர், சங்கரர் முதலிய ஆயிரக்கணக்கான அவதார புருஷர்களையும் அர்ஜுனன், கர்ணன், விக்ரமன், சிவாஜி முதலிய மகாவீரர்களையும் பற்றி இவர்கள் கேள்விப்படுகிறதே இல்லை. கேள்விப்பட்டாலும் அவர்களெல்லாம் நவீன நாகரிகம் தெரியாத பைத்தியக்காரர்கள் என்ற விஷயத்தையே கேள்வியுறுகின்றனர். அவர்கள் நவீன காலத்து புதுமைகள் சிலவற்றை அறியவிடனும் ஒவ்வொரு விஷயத்தில் மிகவும் அருமையான உயர்வு பெற்றவர்களாய் இருக்கக்கூடும் என்று நம் இளைஞர்களுக்கு அறிவுறுத்துவதில்லை. ரயில்வே, தந்தி, மோட்டார் வண்டி முதலிய விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிராததால் கம்பன் தெய்வீகமான கவி என்பது பொய்யாய்விடுமா? பூமி சூரியனை சுற்றி வட்டமிடுகிறதென்ற உண்மையை ஒப்புக்கொள்ளாததனால் ஆதிசங்கரர் மகா வேதாந்த ஞானி என்பது தவறாக போய்விடுமா? நம் காலேஜ் மாணாக்கருக்குள்ளே தாயுமானவர் சங்கரர் முதலியவர்களின் சரித்திரத்தை உணராதவர்கள் எத்தனை ஆயிரம் பேரோ இருக்கிறார்கள் அல்லவா? இவ்விஷயத்தில் இங்கிலாந்தின் தலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை சிறிது ஆலோசிப்போம். கிறிஸ்துநாதர் மோட்டார் வண்டியையும் தந்தி வினோதங்களையும் அறியாதிருந்த போதிலும் அவர் நல்லொழுக்கம், தெய்வீக ஞானம் என்பவற்றில் நிகரற்று விளங்கினார் என்பது பாடசாலை மாணாக்கர்களுக்கு ஓயாமல் எடுத்து ஓதப்பட்டு வருகின்றது. எல்லா காலங்களிலும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உயர்ச்சி பெற்று விளங்கினவர்களின் சரித்திரங்களெல்லாம் எளிய தெளிவான நடையிலே எழுதப்பட்டு மாணவர்களுக்கு காண்பித்து வரப்படுகின்றன. அவர்கள் சிற்சில விஷயங்களிலே அநாகரிகமும் அறிவுக்குறையும் கொண்டிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் பிரஸ்தாதிப்பதே இல்லை. அவர்கள் இருந்த காலத்தின் மாதிரி என்பதாக கருதி அதை லேசாக விட்டுவிடுவதே மரபாகும். தாயுமானவரை போன்ற ஞானி ஒருவர் இங்கிலாந்திலே இருந்திருப்பாரையானால் அவரை பற்றி அறியாத பாடசாலை மாணக்கன் எந்த இடத்திலும் இருக்க மாட்டான். அவரது இனிய இசை நிரம்பிய அமிர்த கவிதைகளை கற்றேனும், அவரது சரித்திரம் முதலியவற்றை கேட்டேனும் அறியாத ஆயிரக்கணக்கான மூடர்கள் தம்மை கல்வி மான்கள் என்றும் பட்டதாரிகள் என்றும் கூறிக்கொண்டு இந்நாட்டிலே திரிகின்றார்கள். நான் குழந்தை பருவத்திலே ஒரு கிறிஸ்தவ பாடசாலை உபாத்தியாயருடன் பேசிக் கொண்டிருந்த போது வியாச பகவானை பற்றி விவரிக்க நேரிட்டது. அப்போது அந்த உபாத்தியாயர் என்னை நோக்கி, உனக்கு தெரிந்த விஷயங்கள் கூட வியாசனுக்கு தெரியாது. பூமி தட்டையாக ஒரு பாம்பின் தலை மீது நிற்கிறதென்று வியாசன் நினைத்து வந்தான். உங்கள் முன்னோர்களெல்லாம் அநாகரிக ஜனங்கள் என்று கூறினார். அவர் தெய்வ அவதாரம் என்று தொழும் கிறிஸ்துவும் மகா ஞானிகள் என்று கருதும் செயின்ட் பால் முதலிய நூற்றுக்கணக்கான மனிதர்களும் அதே மாதிரியானவர்களே என்பதை அந்த உபாத்தியாயர் மறந்துவிட்டார். இப்படிப்பட்ட உபாத்தியாயர்களின் கீழ் நம் குழந்தைகள் இருக்குமானால் எத்தனை தீமை உண்டாக மாட்டாது. நமது முதலாவது கடமை யாதென்றால் நம் பாடசாலைகளிலே பரத கண்டத்தின் புராதன மகாத்மாக்களை பற்றி நல்ல பயிற்சி கொடுத்து இளைஞர்களுக்கு தேசபக்தி, சௌகரியம், ஒழுக்கம் முதலியன ஏற்படச் செய்ய வேண்டும். சிவாஜியை பற்றி சிங்க்ளேர் எழுதியிருக்கும் குளறுபடிகளும் உபநிஷத்துக்களை பற்றி பாதிரிகள் சொல்லியிருக்கும் அபிப்பிராயங்களும் நம் இளைஞர்களின் மூளையிலே ஏறும்படி விட்டு விடுவோமானால் நமது நாட்டிற்கு நாமே பரம சத்ருக்களாக முடிவோம் என தெரிவித்துள்ளார். இன்று மத போதகர் என்ற பெயரில் நாட்டில் மதமாற்றம் செய்யும் கும்பல் அதிகமாகிவிட்டது. இத்தகைய கும்பலுக்கு நாம் மேற்கொண்டுள்ள வேல் யாத்திரை எழுப்பும் விழிப்புணர்வு இடைஞ்சலாக உள்ளது. அதனால் எதிர்க்கின்றனர். மூட நம்பிக்கை எதிர்ப்பு என்ற பெயரில் அவர்கள் கட்டிய மாளிகைகளை எல்லாம் நமது வெற்றிவேல், வீரவேல் கோஷம் தகர்த்து விட்டது. முன்பு மாதிரி இவர்கள் திரைப்படத்தில் புரட்சி என்று காண்பிப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. உண்மையான புரட்சி ஆன்மீக புரட்சிதான் என்று மக்கள் உணர்ந்து வருகின்றனர். கல்வித்துறையில் மக்காலே சிந்தனையாளர்களும் இடதுசாரிகளும் புகுத்திய பாடத்திட்டத்தை புறந்தள்ள மாணவர்கள் தயாராகிவிட்டனர்.
இனி தேசிய அரசியல் மற்றும் தெய்வீக நம்பிக்கை கொண்டவர்கள்தான் அரசியல் களத்திலும் கோலச்ச முடியும் என்பதனை தமிழக மக்கள் தெளிவாக தெரிவிக்க முன் வருகின்றனர். வெற்றிவேல் யாத்திரை அவசியம் நடத்த வேண்டுமா என்றெல்லாம் பொது தளத்தில் விவாதிப்பார்கள். அவர்களை இந்த யாத்திரையில் பங்கேற்க யாரும் வற்புறுத்தவில்லை. நாம் ஒரு வேள்வியாக மேற்கொள்ளும் இந்த யாத்திரைக்கு தமிழக மக்கள் தாமாகவே முன்வந்து ஆதரவு தருகின்றனர். எந்த காரணத்தாலும் இது தடைபடாது. திட்டமிட்ட ரீதியில் யாத்திரை தொடரும். யாத்திரையின் நிறைவு நாளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மற்றொரு சூர சம்ஸ்கார விழா கூட்டம் அலைமோதும். நன்றி.